வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கு நம்ம ரெடியூஸ்டு சிலபஸையும் பேஸ் பண்ணி அதில் எதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களை இப்போவே ரெடி பண்ணலான்ட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அந்த அடிப்படையில் வால்யூம் ஒன்றுக்கான 5 மார்க்ஸ் மட்டும் இப்போ இதில் நான் க்வெஸ்சன் சொல்கிறேன். நான் யாரை மனசில் வச்சு இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு 100 பேர் பரிச்சை எழுதுகிறாங்கன்னு வைங்களேன், சாருடைய கணக்கு தப்புன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஒரு 40% பேர் வந்து பாஸ் ஆகிறதுக்காகவே கொஞ்சம் போராடுறவங்க, இன்னொரு 40% பேர் வந்து ஆவரேஜ்னு சொல்லலாம், ரைட் தானே? அப்போ ஓவராலாக 80% ரேஷியோ வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ்னு கூட எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே தான் வரும். எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணுறவங்க 100 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த 20 பேருக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இந்த 80 பேருக்கு பெரும்பாலான டீச்சர்ஸ் வந்து அதிகப்படியான ஃபோக்கஸ் கொடுக்கறதில்ல, சும்மா மேல் போக்காக நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே என்னுடைய அப்சர்வேஷன். அது தப்பாக கூட இருக்கலாம். அப்போ நான் இங்கே என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் அந்த 20% நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர்ஸ்க்கான கிரெடிட் எப்படி கிடைக்குதுன்னா, எத்தனை சென்டம் கொடுத்தாங்க. இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, என்னுடைய லைவ் செக்ஷன்ஸில், நீங்கள் எத்தனை சென்டம் கொடுத்துருக்கீங்க சார்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி அந்த சென்டம் ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்மளை மதிப்பிடணும்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு புரியல, ரைட்? பட் எனிஹவ், ஆனால் அதுதான் உங்களுக்கான ரெக்கக்னேஷனுங்கிற மாதிரி மாறி கிடக்கு. ஸோ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கோச் பண்ணணும், பட் பெரும்பாலான அந்த 80% மாணவர்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோங்கிற கவுண்டிங்கில் தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப மினிமம் க்வெஸ்டின். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதை நான் அப்ளை பண்ணி அந்த க்வெஸ்சன்ஸை சொல்கிறேன். அதனால் என்ன சைடில் ஒரு அப்ளிகேஷன் என்னென்னா, முழுவதுமாக நம்புங்க, சந்தேகத்தோடு எதையும் கையில் எடுக்காதீங்க. முழுசாக நம்பி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்டையும் இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சன் தானா, நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம், அதில் எந்த தவறும் இல்லை. கன்சல்ட் பண்ணி நீங்கள் படிங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கிறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இது ரொம்ப மினிமம் மார்ஜினல் எஃபர்ட்ஸ் போட்டால் நீங்கள் நல்லா ஷைன் பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸை மட்டும் நான் அதில் போட்டிருக்கிறேன். அப்புறம் அதில் உங்களுக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வால்யூமில் 5வது லெசன்லேருந்து நீங்கள் படிங்க, சரிங்களா? முதல்ல 5வது படிங்க, அப்புறம் 2வது லெசன் படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை கூட 4, 3, 1 கூட போகலாம். ஃபஸ்ட் லெசன் ஈஸியாக இருக்கும், ஆனால் எழுதும்போது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிடுவாங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இதுதான் என்னுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அரவுண்ட் ஒரு 24 க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 சாப்டரில் ஒவ்வொரு க்வெஸ்சன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன், அதாவது புக் பேக் இல்லாமல். எந்த லெசன்லலாம், செகண்ட் லெசனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் யூஸிங் பொட்டன்ஷியோ மீட்டர்னு ஒரு எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் புக் பேக்கில் இல்லாதது கொடுத்துருக்கேன். அப்புறம் அதே மாதிரி வந்து 4th லெசனில் பார்த்தீங்கன்னா, ஏசி சர்க்கியூட் வித் கெப்பாசிட்டர், அது புக் பேக்கில் இல்லை, அந்த ஒரு க்வெஸ்சன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். பாக்கி எல்லாமே புக் பேக்கிலே நம்ம வந்து நின்றுட்டோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்டடி டிப்ஸ். ஸோ முழுவதுமாக நம்புங்க. இதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய அந்த க்வெஸ்சன்ஸை கரெக்டாக புக் பேக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும், மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலாம். இதுக்கு ஆன்சர் எங்களுக்கு எங்கே சார் கிடைக்கும், ஷார்ட்டாக கிறிஸ்பியாக கீ பாயிண்ட்ஸோடு எழுதணும் அப்படின்னா, என்னுடைய டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் லிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஓரளவு கட் ஷார்ட்டாக கரெக்டாக என்ன எழுதணுமோ அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும், ரைட் தானே? ஸோ ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் எனி திங் ஃபார் அ டாப்பர்ஸ். நான் வந்து சென்டம் எடுப்பேங்கிறவங்களுக்காக இதை நம்ம சொல்லலை. நான் என்னுடைய மனசில் இருக்கிறவங்க ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் இந்த பதிவு, சரிதானா? நான் தெளிவுபடுத்திடுறேன், ரைட்? ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கிறது எதுனாலும் படிங்க. ஈவன் இஃப் யூஆர் நீங்கள் வந்து ஒரு டாப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கூட, இதை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் படிங்கிறது என்னுடைய சைடில் உள்ள அப்ளிகேஷன், ரைட்? ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் தர் இஸ் எனி டிசிப்ளின்சி, யூ கேன் ரைஸ் இட் ஆன் மை கமெண்ட் பாக்ஸ், ஐ வில் ஆன்சர், ரைட்? இப்போ அப்படியே இந்த வீடியோவோட தொடர்ந்து வரக்கூடிய க்வெஸ்சன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ரைட்? லெசன் 1ல 4, 7, 10 அப்புறம் 22. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் லெசனுக்கு வந்தீங்க அப்படின்னா, செகண்ட் லெசனில் 1, 4, 6 அப்புறம் 7 அண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் பொட்டன்ஷியோ மீட்டர், இது உள்ளேருந்து படிங்க. அப்புறம் 3rd சாப்டருக்கு வந்தீங்க அப்படின்னா 2, 3, 12 அப்புறம் 13, 14, 16 அப்படி 4th லெசன் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, 4th லெசனில் 11, 17, 20 அப்புறம் 21 எக்ஸ்ட்ராவாக ஏசி சர்க்கியூட் வித் கெப்பாசிட்டர் புக் இன்சைடு நீங்கள் படிங்க. 5th லெசனில் 1, 6, 8 அப்புறம் 9, இவ்வளவு தான். தேங்க்யூ வெரி மச்.